திருவாரூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் கொள்முதல் செய்யப்படும் பருத்தியின் விலை 1 கிலோ 100 ரூபாயாக அதிகரித்து வழங்க வேண்டுமென விவசாயிகள் கோரியுள்ளனர். திருவாரூர் மாவட்டத்தில் நெல்லுக்கு அடுத்தபடியாக அதிக அளவில் பருத்தி சாகுபடி செய்யப்படுகிறது. ஏக்கருக்கு 60,000 ரூபாய் வரை செலவு செய்து பருத்தி சாகுபடி செய்யும் நிலையில் கடந்த ஆண்டு 1 கிலோ 60 ரூபாய் வரை மட்டுமே கொள்முதல் செய்ததால் இழப்பு ஏற்பட்டதாக விவசாயிகள் கூறியுள்ளனர். குறைந்தது 80 ரூபாயிலிருந்து 100 ரூபா வரையிலும் அரசு நிர்ணயம் பண்ணா எங்களுக்கு நல்லா இருக்கும். பருத்தி விவசாயியான நெல்லுக்கு அப்புறம் கோடை பயிர் செய்கிறதுனால பருத்தி இதெல்லாம் இருந்தால் எங்களுக்கு கொஞ்சம் விவசாயிக்கும் வேலை கிடைக்கிது, தொழிலாளிக்கும். காரைக்குடியில் போலி நகைகளை அடகு வைத்து ஏமாற்ற முயன்ற திரைப்பட உதவி இயக்குநர் உட்பட 7 பேரை போலீசார் கைது செய்தனர். தமிழ்நாடு முழுவதும் போலி நகைகளை அடகு வைத்து பல கோடி மோசடி செய்த கும்பல் சிக்கியது எப்படி? இந்த தொகுப்பில் பார்க்கலாம். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி 100 அடி சாலையில் ஒரு அடகு நிறுவனம் உள்ளது. திருப்பத்தூர் காந்திபுரத்தைச் சேர்ந்த நாச்சியப்பன் என்பவர் 18 சவரன் எடையுள்ள 2 சங்கிலிகள், 3 மோதிரங்கள், 1 டாலர் ஆகியவற்றை இங்கு அடகு வைக்க முயன்றார். நகை மீது சந்தேகமடைந்த நிதி நிறுவன ஊழியர்கள் அவற்றை தீவிர சோதனைக்கு உட்படுத்த அனைத்தும் போலி நகைகள் என்பது தெரிய வந்தது. அடகு நிறுவன ஊழியர்கள் போலீசாருக்கு தகவல் கொடுக்க காரைக்குடி வடக்கு குற்றப்பிரிவு போலீசார் நாச்சியப்பனை பிடித்து விசாரித்தனர். அப்போது அவர் வைத்திருந்த நகைகள் அனைத்தும் தங்க முலாம் பூசப்பட்ட போலி நகைகள் என்பது உறுதி செய்யப்பட்டது. சென்னை முகப்பேரைச் சேர்ந்த தமிழ்வாணன், கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தைச் சேர்ந்த சந்தோஷ்குமார், காரைக்குடி சுப்பிரமணியபுரத்தைச் சேர்ந்த ராஜகோபால், முத்துப்பட்டினத்தைச் சேர்ந்த ராமசாமி, கேரள மாநிலம் ஆலப்புழாவைச் சேர்ந்த பீனு மற்றும் கிருஷ்ணா ஆகியோருக்கும் இந்த மோசடியில் தொடர்பு இருப்பது தெரிய வந்தது. அந்த 7 பேரையும் போலீசார் கைது செய்து காரைக்குடி வடக்கு காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்தனர். தொடர் விசாரணையில் நாச்சியப்பன் சென்னையில் திரைப்பட உதவி இயக்குநராக இருந்ததும், மேலும் அவர் தடை செய்யப்பட்ட மல்டிலெவல் மார்க்கெட்டிங் தொழில் செய்ததும் தெரிய வந்தது. இந்த கும்பல் கடந்த 7 ஆண்டுகளாக சென்னை வளசரவாக்கம், வடபழனி, ராமாபுரம், கிண்டி, KK நகர், ஈக்காட்டு தாங்கல் ஆகிய இடங்களில் உள்ள நகை அடகு கடைகளில் போலி நகைகளை அடகு வைத்து பல கோடி ரூபாய் பெற்றுள்ளனர். மேலும் தங்க முலாம் பூசப்பட்ட நகைகள் மீது சந்தேகம் ஏற்படாமல் இருக்க போலி நகைகளில் ஹால்மார்க் முத்திரையையும் பதித்து அடகு வைத்திருப்பது தெரிய வந்துள்ளது. கைதானவர்களிடமிருந்து 2 கார்கள் மற்றும் போலி தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். இடைவேளைக்கு பிறகு